வணக்கம் ஃப்ரெண்ட், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டாபிக் 6 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னா பர்சன்டேஜ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்ததாக இதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வெட்டி கூட்டு வெட்டி எல்லாமே ஒரு சேர்ந்த டாபிக் மாதிரி தான். நீங்கள் அதனால் எல்லாமே நீங்கள் எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா என்னென்னா லாபம் மற்றும் நஷ்டம். நஷ்டத்தை பற்றி பார்க்கணும். அதாவது அடி இதிலேருந்து குவஸ்டின்ஸ் எப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது. குரூப் 4 லெவலில் ஒரு குவஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அந்த டிகிரி லெவல் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக இதில் வந்து குவஸ்டின் இல்லாமல் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 9 செட்டு குவஸ்டின் பார்த்தேன். 9 செட்டு குவஸ்டினில் வந்து மேக்ஸிமம், அதாவது அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், 9 செட்டு கொஸ்டின் பார்த்தேன். 9 செட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7 கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி வந்திருக்கு. அப்புறமா ஒரு 12 கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வெட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்புறமா ஒரு 10 கொஸ்டின் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி, கூட்டு வட்டியை பற்றி சேர்ந்ததாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த கொஸ்டின் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்துமே வந்து 9 செட்டு கொஸ்டினில் மொத்தமாக ஒரு 29 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, வேறு இதில் வந்து பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன டேம்ஸ் இருக்குது, அதை மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து போக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை நான் தமிழில், இங்கிலீஷில் இருக்கவங்க டைரெக்டாக புரிஞ்சுக்கும், தமிழில் இருக்கவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த டேர்ம்ஸ். அதாவது இதுதான் ஃபார்முலாஸு, இது நான் ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயின் கொடுத்துருக்குறேன். கெயின்னா என்னென்னா லாபம்னு அர்த்தம். ஓகேவா, தமிழில் வந்து அதுக்கான தமிழில் உள்ளவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கெயின் அப்படின்னா என்னென்னா லாபம்னு அர்த்தம். கெயின்னா லாபம்னு அர்த்தம். அப்புறமா அடுத்து இதில் வந்து இது SPCPனா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸு. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா தமிழில் இந்த இதை நான் சொல்கிறேன், SPனா விற்பனை விலை, விற்பனை விலை. CPனா காஸ்ட் ப்ரைஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அடக்க விலை, அடக்க விலை. இல்லைனா ஒரு உற்பத்தி விலைன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த டேம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கெயின்னா என்னென்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது கெயினுக்கு வந்து லாபம்னு சொல்லலாம், இல்லை ப்ராஃபிட்னு கெயின் கூட சொல்லலாம், இல்லை ப்ராஃபிட்னு சொல்லலாம். லாஸ்னா என்னென்னா நஷ்டம். ஓகேவா, இந்த டேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பொருள் நம் கான்செப்ட் சொல்லியிருந்தேன். என்ன கான்செப்ட்னா இப்போ ஒரு பொருளை சம்திங் நம்ம நான் ஒரு பொருளை வந்து ப்ராடக்ட் பண்ணி விற்கிறேன். என்னென்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நான் ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் பால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் பால் பண்ணும்போது நான் அதை விற்கும்போது எனக்கு வந்து அந்த பாலை பண்ணுறது ஒரு 10 ரூபாய்க்கு நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த பாலை பண்ணுறதுக்கு எனக்கான அந்த அடக்க விலை, அதாவது உற்பத்தி விலை, அது பண்ணுறதுக்காக எனக்கு செலவு செஞ்சது 10 ரூபாய், 10 ரூபீஸ். இதே பால் நான் வந்து 12 ரூபாய்க்கு விற்றோம்னா எனக்கு வந்து லாபம். ஓகே, இதே பாலை வந்து 8 ரூபாய்க்கு விற்றோம்னா எனக்கு வந்து நஷ்டம். அதுதான் ஓகேவா, ஒரு இது 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 கெயினு. 12 ரூபாய்க்கு விற்றா கெயின் ஆகிருக்கும், 8 ரூபாய்க்கு விற்றா லாஸ். ஓகேவா, எவ்வளவு கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ் லாபம். எவ்வளவு நஷ்டம், அதாவது எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ் லாஸ். இதுதான் அப்போ இதுதான் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறது, அதாவது உற்பத்தி விலை, அதாவது தமிழில் சொல்லணும்னா அடக்க விலை, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் வந்து இது 12 ரூபா, இதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான். இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்ஜின் வச்சு நான் விற்றேன்னா அது வந்து எனக்கு அப்போ வந்து எனக்கு ஒரு கெயின் கிடைக்கும். நான் வந்து சில டைம் எந்த டைம்லலாம் நஷ்டம் நினச்சிக்கின்னா இப்போ நிறைய பேர் விவசாயிகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நஷ்டமாக தான் இருக்குது. சில டைம் அவங்க தக்காளி நல்லா போட்டிருப்பாங்க, தக்காளி வந்து இப்போது அறுவடை பண்ணுற டைம் மழை வந்துடும், இல்லைனா அது நிறையா உற்பத்தி பண்ணிடுவாங்க, அப்போ என்ன ஆகும், அவங்க அதுக்காக செலவு பண்ண காசு நிறையா இருக்கும்.
ஆனால் அதுலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய தக்காளி கிலோ 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த 1 கிலோ தக்காளி உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே தான் அவங்க ஒரு 11 ரூபாய்க்கு வச்சுருந்தாலும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் நிறைய வியாபாரிகள் நான் 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் அப்படி வாங்கிட்டு போவாங்க. அதனால் அதான் நஷ்டம், இதுதான் லாபம் நஷ்டம். இதை பேஸ் பண்ணி தான் இங்கே நீ இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள், லாஸ் ஆர் கெயின் இஸ் ஆல்வேஸ் ரெக்கனவுண்ட் சிபி, அதாவது லாபமோ நஷ்டமோ எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தானே நம்ம லாபமாக நஷ்டமானு தெரியும் போகும். உற்பத்தி பண்ணுற விலை 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணியிருக்கிறேன், அப்போ அதை 12 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி, 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண பொருளை 12 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், அதே 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண பொருளை 8 ரூபாய்க்கு விற்றுருக்கிறேன், அப்போ லாபமோ நஷ்டமோ கெயின் ஆர் லாஸ் அது எதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், கெயின் பர்சன்டேஜ். நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் பற்றி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி பர்சன்டேஜ் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் இருக்கும். கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஃபார்முலா. ஓகேவா, கெயின் பர்சன்டேஜ்னால் இப்போ இதே இதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், 10 ரூபாய்க்கு நம்ம பால் உற்பத்தி விலை வந்து என்ன இதோட காஸ்ட் ப்ரைஸ் அது 10 ரூபா, 12 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படிங்கும் அது செல்லிங் ப்ரைஸு. இப்போ எனக்கு வந்து இதோட கெயின் அதாவது லாபம் கெயின் பர்சன்டேஜ்னால் இந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்போ கெயின் அப்போ இது இதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ எவ்வளோ ரூபா கெயின் வந்திருக்கு 2 ரூபீஸ், எவ்வளோ லாபம் வந்திருக்கு 2 ரூபா, அதான் அந்த ஃபார்முலாவில் கெயின் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா வந்து கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் வந்து எவ்வளோ ஆயிருக்கு 2 ரூபாய் லாபம் லாபம் கிடச்சிருக்கு இன்ட்ரு 100 பை அதுக்கான செலவு செஞ்ச ரூபாய் 10 ரூபீஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 20% லாபம். ஓகேவா, எவ்வளோ லாபம்னு கேட்டாங்கன்னா 20%. ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 ரூபீஸ். இதே லாஸ் பர்சன்டேஜ்னால் இதே இது அதே இதே தான் லாஸ் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இதில் 8 ரூபாய், இங்கே இதில் 2 ரூபா லாஸ், அதே 2 ரூபா போட்டிங்கன்னா 20%. இதே இப்போ 3 ரூபா லாஸ், இப்போ 7 ரூபாய்க்கு விற்று 3 ரூபாய்க்கு லாஸ் இருந்ததுன்னா இப்போ நான் இங்கே இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜ் கெயின் இல்லை லாஸ் பர்சன்டேஜுக்கு வந்து இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணி இதை பிரிக்கும்போது, ஏன்னா லாஸ் பர்சன்டேஜுக்கு லாஸ் தான் போடணும், போடும்போது உங்களுக்கு 30% கிடைக்கும். ஓகே, இது பேசிக்காக வரும். ஆனால் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேசிக்கானா கேட்க மாட்டான், ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறது. ஏன்னா ஃபார்முலா பின்னால் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து கெயின் அதாவது கெயின் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கு, காஸ்ட் ப்ரைசேஜ் அதாவது என்னென்னா லாப சதவீதம் தெரிஞ்சிருக்கு, லாப சதவீதம் தெரிஞ்சிருக்கு, காஸ்ட் உற்பத்தி விலை தெரிஞ்சிருக்கு, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் உற்பத்தி விலை தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கொஸ்டினில் உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது விற்பனை விலை என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். இதெல்லாமே ஃபார்முலா அப்ளை பண்ணுற விஷயங்கள் தான். ஓகேவா, இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விற்பனை விலை கேட்டிருந்தாங்கன்னா அதாவது செல்லிங் ப்ரைஸ், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு பேசிக்காக சொல்லி தந்துட்டுருக்கேன், நீங்கள் வந்து இந்த இதே இதை நம்ம கொஸ்டினில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அடுத்து பாருங்கள், அதே தான் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ்லேயே அங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருந்து இங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ், ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸ் தரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விற்க போகிற பொருள் லாபமும் அடையலாம் நஷ்டமும் அடையலாம். லாபம் அடைஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா, நஷ்டம் அடைஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா. அதுமாரி தான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுலேயும் ரெண்டு இருக்கும், லாபம் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, நஷ்டம் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா, அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள், இஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் சோல்ட் அட் எ கெயின் ஆஃப் சே 30-35%னா அதோடய செல்லிங் ப்ரைஸ் என்ன, அது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 130% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளில் வந்து லாபம் 35% அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன எப்படி சொல்லலாம்னா 135% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இது எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, அது ஒரு பொருளோட விலை 100 ரூபா இல்லை ஒரு பொருள் 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து 35% லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவோம்,
ஒரு உற்பத்தி விலை 50 ரூபா வச்சுக்கோங்க, உற்பத்தி விலை காஸ்ட் ப்ரைஸ் 50 ரூபா, அந்த காஸ்ட் ப்ரைஸ் 50 ரூபா. அப்போ வந்து அதோட அதில் கிடைச்சிருக்க நம்ம கெயின், அதாவது அதை விற்கும்போது செல் பண்ணும்போது நம்மளுக்கு 30% 35% கெயின் கிடச்சிதுன்னா, அதாவது ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு நத்திங் பட் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 135% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு பொருளோட ஒரு 80 ரூபா ஓகேவா, அந்த பொருள் ஒரு பொருளோட உற்பத்தி விலை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 8 ரூபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆ இந்த இதிலோட இதோட கெயின் வந்து 40% அப்படின்னு இந்த ரெண்டு டேட்டா தெரிஞ்சிருக்கு. அப்போது வந்து இதோட செல்லிங் ப்ரைஸ்னால் கேட்டாங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, 140% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அதுதான் வந்து அதோடய செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை நீங்கள் சப்மிட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதாவது இது 40% லாபம், இந்த 80 தான் 100%. சரி, இதை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட வேண்டாம் ஓகேவா, இது ஓகே ஒன்று விட்டுருங்க. நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு சம்மில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். நான் சம்மில் இதை அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருக்குது, அது சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ சொன்ன வர சின்ன ஃபார்முலாஸ் தான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாங்கிறத விட இந்த டேம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, விற்பனை விலை. காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்ன, அடக்க விலை. அதாவது காஸ்ட் ப்ரைஸ்னால் அடக்க விலை இல்லைனா உற்பத்தி விலை. கெயின்னா என்ன, லாபம். அதாவது கெயின் ஆர் ப்ராஃபிட், லாபம், லாஸ்னால் நஷ்டம். இந்த டேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நம்ம இப்போ நீங்கள் சம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டக் டக்குன்னு எல்லாம் புரிய வந்துடும் ஓகேவா. நீங்கள் இந்த ஃபார்முலா வேணால் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சில டைம் யூஸ் ஆகும். சரி ஓகே, நம்ம சம் போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை 1 பெட்டி ரூபாய் 210 வீதம் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 10 பாக்ஸ் திராட்சையை வந்து ஒரு பாக்ஸ் வந்து 210 அப்படிங்கிற ரேட்டில் வாங்குகிறாங்க. அவர் 10 பெட்டி வாங்கினார்னா அதில் என்ன ஆயிருதுன்னா, ஒரு பெட்டி வந்து அழுகிருக்குன்ட்டு இருக்காங்க. மீதமுள்ள பெட்டிகளை வந்து ஒரு பெட்டி 250 ரூபான்னு ரேட்டில் விற்கிறார். அப்போ அவருக்கு லாபமாக நஷ்டமானு கேட்டிருக்கிறாங்க. லாபம் நஷ்டம் ரேட்டை கேட்கல, லாபம் நஷ்டம் சதவீதத்தை கேட்டிருக்கிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு அதோடய லாபமாக நஷ்டமானு கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோடய சதவீதத்துக்கு போகலாம் ஓகேவா. அவர் வந்து மொத்தம் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினார் அப்படிங்கும்போது, மொத்தம் 10 பெட்டி வாங்கியிருக்காரு. ஒரு பெட்டி என்ன ரேட்னா 210 ரேட்டில் வாங்கியிருக்காரு. அப்போ டோட்டல் ரேட் அவருக்கு வந்து என்ன ஆயிருது, மொத்தம் 2100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. காஸ்ட் ப்ரைஸ் மீன்ஸ் உற்பத்தி விலை. இங்கே வந்து உற்பத்தி விலைன்னு சொல்ல முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதான் காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பெட்டி இதில் அழுகிருக்குது. அப்போ மீதி எத்தனை பாக்ஸ் இருக்குது, 9 பாக்ஸ் இருக்குது. இந்த 9 பாக்ஸுக்கு என்ன ரேட்டுக்கு விற்கிறாரு, 250க்கு விற்கிறார். விற்றா அவருக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இதை நீங்கள் இப்போ என்ன ரூபாய்க்கு விற்றுருக்காரு, டோட்டலாக என்ன ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா, ₹2,250 வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ், இதுதான் விற்பனை விலை. இப்போ வந்து அவருக்கு மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணார், 2100 ரூபா தான் கொடுத்து பொருளே வாங்கியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு பெட்டி அழுகுனா கூட அவருக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, கையில் 2250 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ அவருக்கு லாபமாக நஷ்டமாக, லாபம் எவ்வளோ ரூபா லாபம், இதை விட 150 ரூபா லாபமா. அப்போ அவருக்கு வந்து என்ன இருக்குது, லாபம், அதாவது கெயின் ஈக்குவல் டு என்ன ஆயிருந்தா 150 ரூபீஸ் லாபம் இருக்குது. இப்போ இதோட கொஸ்டின் நிப்பாட்டலை. இப்போ சப்போஸ் அந்த எவ்வளோ லாபம் எவ்வளோன்னு கேட்டு ஆப்ஷனில் 150, 250 அப்படி கொடுத்தாங்கன்னா இதை நிப்பாட்டலாம். நம்மளுக்கு வந்து லாப சதவீதம் கேட்டிருக்கிறாங்க. லாப சதவீதத்துக்கு நம்ம ஆல்ரெடி நான் ஃபார்முலா காட்டின மாதிரி, லாப சதவீதம் என்ன பண்ணுங்க, கெயின் பெர்சன்டேஜுக்கு இதுதான் ஃபார்முலா, கெயின் பெர்சன்டேஜ் ஓகேவா. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிட வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக போட்டுருங்க. எப்படின்னா லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு, 150 ரூபா. பர்சன்டேஜில் பார்க்கலாம், எவ்வளோ ரூபாய்க்கு 150 ரூபா கிடச்சிருக்கு, 2100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு.
அந்த 2100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதில் அவருக்கு வந்து 150 ரூபா லாபம் கிடச்சிது. அப்போ 100க்கு எவ்வளோ, அதான் பர்சன்டேஜில் கண்டுபிடி, நேரத்தை பார்த்தோம் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா, 2100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் 150 ரூபா லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா 100 பர்சன்டேஜாக மாற்றணுமா, 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் நேரத்தை கொஸ்டின்லாம் பார்த்தோம். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ். இப்போ 2020 அடிச்சிருங்க, 21 150, 3L அடிக்கலாமா, 7 7 3 21, அப்புறம் 5 5 3. ஓகே, அப்போ வந்து என்ன 50/7 வந்துடுது. மறுபடியும் நீங்கள் பண்ணும்போது என்ன, 7 × 7 49, 7 7 49, மீதி 1 பாயிண்ட். இதோட கூட நிப்பாட்டிடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்ன லாபம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் ஆப்ஷன்லேயும் நஷ்டம்னு இருக்கிறத ரெண்டையும் விட்டுடலாம், மீதி ரெண்டில் ஒரு விஷயந்தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்மளுக்கு வந்து 7 பாயிண்ட் இதில் இருக்கிறத ஆன்சர், அதனால் இதுதான் ஆன்சர். நீங்கள் இதுக்கு மேலே சுரிக்கணும் சுரிக்கலாம். அப்போ 7 7 49, மீதி 1 10, 10ல் ஒரு 7 7, மீதி 3, 4ல் 28, மீதி 2, அப்படி போயிட்டே இருக்கும். 7.14. ஓகேவா, 7.14 பர்சன்டேஜ் லாபம். ஓகே, இதில் ஒரே விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இதுதான் 2100. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஓகே செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அதனால தான் அதுக்கு தான் அந்த ஃபார்முலா சொல்கிறது. எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா, எதாவாக இருந்தாலும் லாபமோ நஷ்டமோ நம்மளுக்கு என்ன காஸ்ட் ப்ரைஸை தான் பேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். என்னென்னா, நம்ம அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், நம்மளுக்கு எவ்வளோ 150 பை எவ்வளோ போட்டோம், 2100. அதுதான் இங்கே இன்று 100 தனியாக போட்டோம், அதை தான் அவங்க சேர்த்து ஒரே இதாக கெயின் மல்டிப்ளை 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அவங்க இப்படி கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் கெயினோ லாஸோ இருக்குது. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறாங்க, லாஸ் ஆர் கெயின் இஸ் ஆல்வேஸ் அக்கௌண்ட் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லிங் ப்ரைஸை போட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, 2250 டிவைடட் 150 இன்று 100 போட்டு பார்த்து அடித்து போகும்போது ஆன்சர் தப்பாக வரும். ஓகே, இது மட்டும் இந்த விஷயம் மட்டும்தான் ஒரு விஷயம் கவனிக்கணும், மற்ற விஷயம் கவனிக்கணும்னு தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். குரூப் 4ல மேக்ஸிமம் இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். நம்ம எழுத போகிற சிசிஎஸ்சி 4 கொஸ்டினில் மேக்ஸிமம் வந்து இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்முலாஸ்க்கும் இதையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே வேண்டாம். நீங்கள் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ண ஃபார்முலா நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது, மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் ஆர் நஷ்டம் சதவீதம் என்னன்னு கேட்டுருங்க. இந்த கொஸ்டினை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் இருக்குது, ஏதோ சம்திங் ஒரு பால்னு வச்சுக்கோங்க. அந்த பாலை என்ன பண்ணியிருக்காங்க, அதோட ரேட்டு தெரியாது, அதோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட் தெரியாது, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, உற்பத்தி விலை தெரியாது. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்க, விற்க வரும்போது லாபத்துக்கு இதுலேருந்து ஒரு 50% லாபத்துக்கு வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. 50% லாபம் சேர்த்து வச்சுட்டு விற்கிறாங்க, கடையில் போய் கொடுக்குறாங்க விற்க. அப்புறம் கடையில் வச்சுட்டு அதுலேயே நம்ம நிறைய கடையில் அப்படி தான் ரேட்டை கூட்டி போட்டுட்டு அப்புறமா ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டிக்கர் ஒட்டி விற்பாங்க. அதே மாதிரி இங்கே ரேட்டை கூட்டி போட்டு எம்ஆர்பி போட்டுட்டு அதில் வந்து ஒரு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து லாபமாக நஷ்டமானு கேட்டுக்கிறாங்க. இப்போ அவருக்கு வந்து லாபமாக நஷ்டமானு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலா படி போட்டிங்கன்னா அவங்களுக்கு குழம்பிடும். இப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம பர்சன்டேஜை பற்றி ஒரு விஷயம் தெரியாத இடம், அதாவது ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒரு வேலை இல்லைன்னா தெரியாத இடத்துல வந்தால் நம்ம 100 எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்து பார்க்கும்போது 100 வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த பொருளை வந்து அதோடய உற்பத்தி விலை தெரியாது, அதோடய காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது, அதை வந்து நீங்கள் 100 எடுத்துக்கோங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 எடுத்துக்கோங்க. இப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. அப்போ என்ன, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 50% கூட்டியிருக்காங்க. அப்போ 100 + 50% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸில் 50% எவ்வளவு, இதுக்கு 100 நம்ம வச்சாச்சு, அப்போ வந்து இதில் 50% எவ்வளவு, 50, அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் 150 ரூபா.
ஓகேவா, இதுதான் அந்த சொல்லியிருக்கான். அப்போ இப்போ எம்ஆர்பி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இம்மா இவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 40% டிஸ்கவுண்ட்னா இந்த 150ல 40% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 150ல இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? 150ல 40% எவ்வளோன்னா நம்ம நேற்று பார்த்தது தான், அதாவது 100க்கு 40னா 150க்கு எவ்வளோ, அந்த கான்செப்ட் தான். அடிங்க அடிங்க, இப்போ இதை அடிச்சிங்கன்னா என்ன ஆயிருது, 60,000. இப்போ 150 ரூபா பொருளில் 60 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா 60 வந்துருச்சா நம்மளுக்கு, 40%னா 60 ரூபா, 150ல 40% 60 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா இப்போ என்ன ஆயிடுது, செல்லிங் ப்ரைஸ் வந்து 90 ருபீஸாக ஆயிடுது. ஆனால் இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 100. ஓகேவா? அப்போ ஆனால் அவங்க விற்றுக்கிறது என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 90 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ லாபமா நஷ்டமா, நஷ்டம். எவ்வளோ நஷ்டம், 10. அதுதான் 10 ரூபா, 100 ரூபாய்க்கு 10 ரூபா நஷ்டம்னா அப்போ பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணும்போதும் 10% தான் நஷ்டம். நிறைய பேர் என்ன என்ன பண்ணுவாங்க, சரி இந்த கொஸ்டினில் அவங்களுக்கு வந்து ஃப்ளூக்கில் குளிக்காரம், ஏன்னா அங்கே ஆல்ரெடி 50 இருக்குது, இங்கே 40 இருக்குது, இதை கழித்து போட்டு 110 தான் போட்டுருவாங்க. சில டைமில் இப்போ வந்து இது ஓகே, இப்போ வந்து இப்போ 54% இது சம்திங், இதே 40% ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கழிச்சு போட்டிங்கன்னா இதே ஆன்சர் வருமானா, வருமானு டவுட்டு தான். ஓகேவா? இதுக்கு ப்ரொசீஜர் இப்படி தான், நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் எப்படி போயிருக்கோம், 100 என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறேன் காஸ்ட் ப்ரைஸ்னு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணிக்கலாம், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 50% ஆட் பண்ண சொல்லியிருக்கான். அப்புறம் ஃபஸ்ட்டு அப்போ 150 ரூபான்னு ஆகிப்போச்சு, அந்த 150 ரூபாயில் மறுபடியும் 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிடுது, 40% 150ல 40% 60 ருபீஸு, அந்த 60 ருபீஸ் இதிலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 90 ரூபா ஆயிடுது. இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆயிடுது. இப்போ என்ன ஆயிடுது, விற்பனை விலை 90 ஆயிடுது, இதோட அடக்க விலை 100 ரூபா ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு லாபமாக நஷ்டமா, நஷ்டம் தான், 10 ரூபா நஷ்டம், 10 ரூபா நஷ்டம். அப்போ என்ன, அந்த பொருள் நம்ம அந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் போடுங்க. அந்த ஃபார்முலா நம்ம என்ன போட்டிருப்போம், நஷ்டம்னா நஷ்ட சதவீதம் போடணும், நஷ்ட சதவீதம் நஷ்டம் எவ்வளோன்னு போடணும். இந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 ரூபா எடுத்துருக்கிறதுல நஷ்டம் 100 ரூபா, நஷ்டம் 10 ரூபா இன்று 100 பை கீழே காஸ்ட் ப்ரைஸ் போட சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த ஃபார்முலாவில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, இங்கே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸாம்பிள் எடுத்துருவோம், 100 தான் எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 அடிபடும் 10%. ஓகேவா? 10% தான் என்ன நஷ்டம். ஓகேவா? அந்த ஃபார்முலா வேணால் ஒரு டைம் இப்போ கட்டுறேன் பாருங்கள், என்ன 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 ஃபார்முலா, லாஸ் பர்சன்டேஜுக்கு லாஸ் கண்டுபிடிக்கிறது, லாஸ் எவ்வளோ லாஸு இன்ட்ரு 100 பை காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த சம்மு, அடுத்த சம்மு வந்து இது கொஞ்சம் பெரிய சம்மு. பெரிய சம்னால் இதை நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஒய்ஸு அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கும். நான் வேணா நார்மலாகவும் சொல்லித்தரேன். ஷார்ட்கட்னால் ஷார்ட்கட்னு சொல்லதை விட ஆன்சர்லேருந்து போகிற மாதிரி, இதை ஷார்ட்கட்னு சொல்ல மாட்டாங்க, அதாவது என்னென்னா ஆன்சர்லேருந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி அப்படியும் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்சர்லேருந்து ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்சர் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதில் நீங்கள் ஆன்சர்லேருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நார்மல் மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரி, நார்மல் மெத்தடில் எப்படி போகிறது நான் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவர் வந்து 3 மேஜை மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. மேஜையோட ரேட்டு தெரியாது, நாற்காலியோட ரேட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மொத்த காஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து நான் 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, மேஜைகளே 20% லாபத்துக்கு விற்கிறார், நாற்காலிகளே 10% லாபத்துக்கு விற்கிறார். விற்கும்போது அவருக்கு 300 ரூபா லாபம் கிடைக்கும். அப்படின்னா மேஜையோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதை நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து மேஜையை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, நாற்காலியை வந்து ஒய்னு எடுத்துக்கோங்க. அப்போது 3 மேஜையில் அப்போ 3 3x ப்ளஸ் 12 நாற்காலி 12y ஈக்குவல் டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு, அதே 3 மேசையை 20% லாபத்துக்கு விற்றுருக்கிறார், அதே 12 நாற்காலியை 10% லாபத்துக்கு விற்றுருக்காரு. விற்கும்போது என்ன ஆயிருக்கு, 300 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்போ அப்போ எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பார், 300 ரூபா லாபம்னா இதுலேருந்து 300 ரூபா கூடு 2700 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஏன்னா 2700 ரூபாய்க்கு விற்றாதானே 300 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ இதுதான் ஒரு பிரச்சனை. என்னென்னா பிரச்சனைங்கிறதோட
ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதில் 3x 20% என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்னா இப்போ சத் இப்போது எக்ஸாம்பிளுக்கு 50%ல 20% என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 50 × 20/100 போடுவீங்க, ஓகேவா? ஆ, அதே இது 50%ல 20% கூடுதலாக அப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 50 + 50%ல் 20% இதையும் சேர்த்துக்குவீங்க. அப்போ தான் அங்கே 50%ல் 20% கூடுதலாக எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 20/100 போட்டிங்கன்னா 2 × 10, ஓகேவா? அப்படி போட்டிங்கன்னா 60, இப்படி இதை வரும். இதுக்கு என்ன பண்ணுங்க, இப்போ இதேமாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் டக்கு டக்குனு போடலாம் நம்ம, ஆனால் இங்கே இருக்குது எக்ஸு ஒய்ன்னு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் வந்து 50 அப்படிங்கிற மாதிரி 3x + அப்புறம் 50% கண்டுபிடிப்போம், 20% கண்டுபிடிப்போம். அதேமாதிரி இங்கே 3x 20% கண்டுபிடிக்கணும்னா 3x × 20/100. ஏன்னா இல்லை கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 20% லாபத்துக்கு விற்றுருக்காரு. அப்போம்னா என்ன மீனிங்னா 3x மூணுவோட ரேட்டு ப்ளஸ் அதில் 20% லாபம், அதுதான் அர்த்தம். மூணு சேரோட, அதாவது மூணு மூணு டேபிள் மேஜை மேஜையோட ரேட்டு 3x = 3 மேஜையோட ரேட்டு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் 20%, அப்போ சேர்த்தா தானே லாபத்துக்கு விற்பார். அதனால் இப்போ இதே மைனஸ் நஷ்டத்துக்கு விற்றுருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 3x − 3x × 20/100 இப்படியும் போட்டிருப்பீங்க. நஷ்டத்துக்கு விற்றுருந்தாருனா இங்கே லாபத்துக்கு விற்றுருக்காருங்க, இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறோம், ஓகேவா? அடுத்து நீங்கள் வந்து இதை சுருக்குனீங்கன்னு என்ன ஆகும், இந்த 0, 0 அடிங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க, அடுத்து ஹெல்ப்போம். இப்போ என்ன ஆகும், இது எப்படி வந்ததுன்னா 3x + இங்கே 3x × 2 இருக்குது, 6x/10 வரும். இப்போ இதை வந்து ரெண்டு கூட்டணும்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து பேஸ் வந்து அதாவது அடிமானம் 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இதையும் 10 மாற்றணும்னா மேலிங்கிலையும் 10 பெருக்கிங்க, இது பேசிக் மேக்ஸ் தான், மேலிங்கிலையும் 10 பெருக்கிங்க. அப்போ என்ன ஆகும், 30x + 6x − 10, அப்போது காமனாக 10, அப்போ என்ன ஆகும், 36x/10 வருமா, ஓகே? 36x/10 ப்ளஸ் அதேமாதிரி இந்த 12y நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 12y + 12y × அதில் உள்ள 10% தானே, இங்கே 20%க்கு 20 போட்டோம், இங்கே 10% × 10/100. இதேமாதிரி நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132y கிடைக்கும். நீங்கள் அதை போட்டு பாருங்கள், 132y/10 கிடைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 10 ரெண்டையும் காமனாக நீங்கள் எடுத்துக்கோங்க, காமனாக எடுத்துகிட்டு இல்லை இந்த 10 அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, இப்போ ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன், 3x + 12y = 2400. ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து என்ன ஆயிருது, இந்த 10 இந்த ரெண்டு 10 அங்கே கொண்டு போயிட்டேன், ஓகே? 2 ஒரு 10 தான், காமனாக 10 வெளியே எடுத்து இந்த 10 அங்கே கொண்டு போகிற மாதிரி அர்த்தம், ஓகே? அப்போ வந்து 36x + 132y = இந்த ஒரு 10 அங்கே போதா 2700 என்னவாயிரும், 27000 ஆயிரும். இது ஈக்குவேஷன் 1, 2. இனிமேல் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு என்ன ரேட்டு தேவை, மேஜை தான் தேவை, மேஜோட ரேட்டு தான் தேவை, எக்ஸ் தான் தேவை. அப்போ ஒய்யை வந்து கேன்சல் பண்ணிடலாமா, ஒய்யை கேன்சல் பண்ணோம்னா இது 132 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ இதை 132 மாற்றிடலாமா, இதை 132 மாற்றணும்னா 11 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், 11 மல்டிப்ளை பண்ணணும், இதை 11 மல்டிப்ளை பண்ணணும், இதை 11 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன், நல்லா கொஞ்சம் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன், ஓகேவா? 36x + 132y = 2700. 27000 ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அது மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 11 மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன், 33x ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 11 மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க. 132y = நீங்கள் 2400 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இருபத்தி 26400 கிடைக்கும். இப்போ அந்த ஈக்குவேஷன் அடிக்கலாமா,
மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா இது 132y அப்படியே அடி போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா 36xலேருந்து 33x கழிச்சிங்கன்னா மீதி 3x இருக்கும். ஈக்குவல் டு இங்கே இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 600 இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு 600. அப்போ x ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் போயிடும். அப்போ 600 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 200. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது நார்மல் மெத்தட். அதாவது உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் அந்த மாதிரி மெத்தடில் போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி எது ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது நம்ம வந்து டைரெக்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 3x plus 12y ஈக்குவல் டு 2400 கொடுத்துட்டோம். இது ஈஸி தான். செகண்ட் இதில் தான் அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அதை நீங்கள் ஒழுங்காக கவனித்தால் தான் நீங்கள் ஒன்று ஒழுங்காக பண்ண முடியும். நீங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வர முடியாது. இந்த 36x 132y வராது உங்களுக்கு. ஓகே, அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். இதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, ஈஸியாக போடலாம்னு சொல்கிறத விட ஆன்சர்லேருந்து போகலாம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னு பண்ணியிருந்தோம்னா, நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இப்போ இதை அழிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேஜியோட விலை தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் படி சால்வ் பண்ணி வந்தால் 200 வந்துருச்சு. ஓகே, இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து எப்படி உங்களால் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியல, ஆன்சர்லேருந்து எப்படி போகலாம்னா, ஆன்சரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் 100 வந்து மேஜை வந்து எடுத்துக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிரும்னா 3 மேஜை 12 நாற்காலி 2400 சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மேஜை 100 அப்போ 3 மேஜை 300 ஆயிரும். ஓகேவா? அப்போது இது 300 ஆயிடுச்சுன்னா மீதி 12 நாற்காலி என்னவாயிரும், 2400 300 கழிச்சிங்கன்னா 12 நாற்காலி வந்து 2100 அப்போ தான் 2400. இப்போ அடுத்து இது ஓகே, 100 எடுத்தால் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஜைகளை 20% லாபத்துக்கு விற்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிப்பேன், 300 இருந்ததுன்னா 300 20% நான் விற்றுருப்பேன் அப்படின்னா, நேரத்தே சொன்னேன் அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னா, புள்ளி இப்படி ஃபுல்லாக வச்சா அதாவது 100, இதில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 10%, இதில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 20% அப்படின்னு, 20% இல்லை 1%ன்னு சொல்லியிருக்கேன் நேற்று. புள்ளி இங்கே வச்சா 10%, இங்கே வச்சா 1%. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட் குவஸ்டினுக்கு வந்து 20% லாபத்துக்கு விற்கோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த 300 20% லாபத்துக்கு விற்றோம்னா அப்போ இதில் 10% 30. ஓகேவா? அப்போ 20% 60. அப்போ வந்து நான் என்ன 700 விற்றுருப்பேன், 360 விற்றுருப்பேன் ப்ளஸ்ஸு. அப்போ இதில் 10% எவ்வளவு, 210. ஓகேவா? அப்போ 210 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணி பார்க்குறத விட வேறு ஒரு விஷயம் இல்லை. இதில் 10% ஆட் பண்ணால் என்ன வந்து, 20% ஆடுனா என்ன ஆயிடுது, 16 வந்துடுது. இதில் 10% நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா 210 ஆயிடுது. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளவு, 270 தான் கிடைக்கும். ஏன்னா இதுதான் லாபம். ஆனால் நம்மளுக்கு என்ன லாபம்னு சொல்லியிருக்கான், 300 லாபம்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, அடுத்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மேஜை 200 எடுத்துக்கோங்க. அப்போ 3 மேஜை என்ன ஆயிரும், 600 ஆயிரும் ப்ளஸ்ஸு. அப்போ மீதி இருக்குது 600 கழிச்சிங்கன்னா 1800 ஈக்குவல் டு 2400 அப்படின்னா தான் நான் கரெக்டாக அந்த ஃபுல்லாகும். அப்போ இதில் பாருங்கள், இதில் 20%னா என்ன பண்ணுவீங்க, 10%னா 60, 20%னா 120. இதில் வந்து 10% அளவு 180 ப்ளஸ்ஸு 180. இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 300 வந்துருச்சா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, நீங்கள் வேணால் ஆப்ஷன் 3 வேணால் எடுத்து பாருங்களேன். ஆப்ஷன் வேணால் 3 எடுத்து வரேன். ஆப்ஷன் 3 இப்படி பார்த்தீங்கன்னா, 3 மேஜையோட ரேட் என்ன ஆயிருது, 900 ஆயிடுது. அப்போ மீதி என்ன ஆயிரும், 900 போட்டிங்கன்னா மீதி 1500 வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு 2400. ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா தான் 2400. இப்போ இதில் நீங்கள் 20%னா என்ன போடுவீங்க, 180
ஏன்னா 10% 90, 20% 180 ப்ளஸ்ஸு, இதில் வந்து 10% அளவு 150. இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வருது, 313 ஆயிடுது. நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும் ஆன்சர் படி, 300 தான் லாபம்னு வந்திருக்கணும். அப்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். புரியுதா எப்படி நான் ஆன்சர்லேருந்து போனேன்னு? மறுபடியும் ஒரு டைம் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேஜையோட விலை 100 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் 3 மேஜைன்னு சொல்லியிருக்கான். அப்போது என்ன பண்ணிப்போம், ஒரு மேஜை 100னா அப்போ 3 மேஜை என்ன, 300. ஓகே, அப்போ மீதி நாற்காலி பற்றி நம்ம டிசைட் பண்ணோம்டா. அப்போ மீதி என்னவா இருந்திருக்கணும், கண்டிப்பாக 12 நாற்காலி வந்து 2,100 தான் இருந்திருக்கணும், ஈக்குவல் டு 2,400 அப்படின்னு வச்சுக்கிட்டு. இப்போ இதில் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த 300 வாங்கின மேஜையை வந்து 20% லாபத்துக்கு விற்கிறேன். அப்போ இதில் இருக்க 20% எவ்வளவு பார்த்தீங்கன்னா 60 வரும். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதில் இப்படி புள்ளி வச்சிங்கன்னா 10%, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, இப்படி ஒரு புள்ளி பிடிச்சிங்கன்னா 1%. நான் நேரத்தை சொல்லி தந்திருக்கேன். அப்போது இதில் 10% 30, 20% 60. அப்போ இதுக்கு வாங்க, இதில் வந்து 10% தான். அப்போ 10% எவ்வளவு, ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சு 210. இப்போ ரெண்டையும் கூட்டி பாருங்கள், உங்களுக்கு என்ன வருது, 270 தான் வருது. ஆனால் நான் அப்போ லாபம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், 300 வந்திருக்கணும். அதனால் இது ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்போ அடுத்தது வாங்க, அடுத்து இதே அடுத்து வந்து மேஜியோட ரேட்டு 200 எடுத்துக்கோங்க. அப்போ 600 ப்ளஸ்ஸு, அப்போ 600 போயிடுச்சுன்னா 12 நாற்காலியோட ரேட் என்னவாயிரும், 1,800 ஆயிரும். ஓகேவா, ஈக்குவல் டு 2,400. சிலவங்களுக்கு டவுட் வந்துடும், எப்படா இது 1,800 போடுறாங்க, இது 2,100 போடுறாங்கன்னு. நான் எப்படி போட்டோம்னா, இது 300 ஆயிடுச்சுன்னா மீது 2,400 மைனஸ் 300 போட்டு 2,100 போட்டேன். இது 600 ஆயிடுச்சுன்னா 2,400 மைனஸ் 600 போட்டு 1,800 கொண்டு வந்தேன். ஓகேவா, நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்படி இருந்தால் அப்படின்னு தாங்க, அதுக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குற மாதத்தில் இப்படி இருந்தால். இப்போ 600 வச்சுக்கோங்க. இப்போ இதில் 20% பார்த்தீங்கன்னா 120, இதில் 10% பார்த்தீங்கன்னா 180. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 300. அப்போது அவன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் 300 வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நான் ரெண்டு மெத்தடில் சொல்லி தந்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ, இல்லை எது உங்களுக்கு டைம் கன்சியூவ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சம் போகலாம். ஒருவர் ரூபாய் 1,500 ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் 500 பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அந்த மிதிவண்டியை 1,800 விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை அவனே சொல்லிட்டான், நஷ்டம் தானே. ஓகேவா, நஷ்ட சதவீதத்தை மட்டும் காரணம். இப்போ ஒருத்தர் வந்து 1,500 ஒரு சைக்கிளை வாங்குறாரு, வாங்கி 500 ரிப்பேர் பார்க்குறாரு. அப்போது அது என்ன ஆயிரும், அந்த 500 எதோட சேர்ந்துரும்னா மொத்தம் அதோட காஸ்ட் ப்ரைஸோட உற்பத்தி விலையோடு சேர்ந்துடும். ஓகேவா, பழைய வண்டியை வாங்கி 500 வேலை பார்த்துருக்காரு. அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ஆயிடுதுன்னா 2,000 ஆயிடுது. 2,000 தான் அதோடய உற்பத்தி விலை. அதை என்ன பண்ணியிருந்தார், 1,800 விற்கார். அப்போ என்ன ஆயிடுது, 800 விற்பனை விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆயிடுது, 1,800 ஆயிடுது. அப்போ என்ன ஆயிடுது, அவருக்கு 200 நஷ்டம். அப்போ இதோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்போ நஷ்ட பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். நம்ம எப்படி போட்டலாம், இப்போ அப்போ வந்து 2,000 200 நஷ்டம். ஏன்னா 2,000 தான் காஸ்ட் ப்ரைஸ், எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 2,000 நஷ்டம்னா அப்போது 100 எவ்வளவு, அதான் பர்சன்டேஜ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 00 எல்லாத்தையும் அடிங்க, 1, 2, 1, 2, 1, 0, 1, 0, 1, 2, 1. அப்போது 10% லாஸ் நஷ்டம். ஓகேவா, இதுதான் ஆன்சர். இதே தான் வந்து லாபம் கேட்டிருந்தாங்க. இப்போ லாபம் இல்லை, இப்போ சப்போஸ் அவர் வந்து 2,200 விற்றுருக்காரு, 200 விற்றுருக்காருன்னா அப்போ என்ன ஆயிரும், அவருக்கு வந்து லாபம் தான் ஆகும். அதே மெத்தட் தான். அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸு 2,200, அப்போது 200 வந்து கெயின். அப்போ கெயின் பர்சன்டேஜ் என்ன, இதே மெத்தட் தான். அப்போ 2,000 200 லாபம்னா 100 எவ்வளவு, இதை நீங்கள் இதை மாதிரி அடித்து அடித்து இதுன்னா 10% எல்லாம் கெயின். ஓகேவா, இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து எல்லா லாஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால்
டக்குன்னு பதிஞ்சிச்சு. இப்படி தான் மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும், ரொம்ப டஃப்பானா இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஒரு நல்ல சம்மு. இதில் ஒரு நல்ல சம்மு. இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம, அதாவது 100 பேஸ் பண்ணியும் இருக்கும், இன்னொரு விஷயம் இருக்கும், நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு நல்ல கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு டிகிரி சென்ட் கொஸ்டின். அதாவது ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். அதாவது என்னென்னா, கொஸ்டின் பாருங்கள், த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 20% மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். அதாவது அடக்க விலை, உற்பத்தி விலையை விட குறித்த விலை. குறித்த விலைன்னா செல்லிங் ப்ரைஸ்னு கூட வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் அதாவது நம்ம ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்கல்ல, ஒரு பொருள் வாங்க போனோம்னா அதில் ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்கல்ல, அதுதான் குறித்த விலைன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? குறித்த விலை 20% அதிகம், அந்த அடக்க விலையை நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா 20% கொடுத்துட்டு அப்போ 10% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு மாடல் தான் வருது, தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலையை சொல்லிட்டான். அப்போ தள்ளுபடிக்கு முன்னால் அதோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்கான். தள்ளுபடிக்கு பின்னால் அதோட விற்பனை விலை சொல்லியாச்சு, செல்லிங் ப்ரைஸ் சொல்லிட்டான். அதுக்கு முன்னால் அதோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாடலில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன கொஸ்டின் பார்த்தோம்? அதில் பார்த்தோம், இதில் வந்து இந்த செம்மை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த செம்முக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தேன், 100 எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருந்தேண்ணா, 100 எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த செம்மில் லாப சதவீதம் இல்லை நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். லாபமாக நஷ்ட சதவீதமானு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. இதை 518 கன்சிடர் பண்ணிக்கவே பண்ணாங்க. மொதல் வந்து இது லாப சதவீதம் வர நீங்கள் கண்டுபிடிங்க, அதை மட்டும் கண்டுபிடிங்க. மொதல் எப்படி கண்டுபிடிப்பீங்க லாபமாக நஷ்ட சதவீதமானு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பொருளை வந்து அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க. 100 ரூபான்னு எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், செல்லிங் ப்ரைஸ் குறித்த விலை 20%, அதாவது ஸ்டிக்கரில் ஒட்டின விலை 20%னா அப்போ 120 ரூபான்னு ஆயிடுது. அதுக்கப்புறமா இதில் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ், அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் செல்லி. மொதல் வந்து அந்த மொதல் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னால் ஸ்டிக்கரில் ஒட்டிருக்க ரேட், எம்ஆர்பி ரேட் அப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். அப்போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் அது 120 ரூபாவாக மாறுது. எப்படின்னா 20% அதை கூட பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா 10% தள்ளுபடி கொடுக்கான். அப்போ 10%னா டக்குன்னு தெரியும், 10%னா என்ன, ஒரு ஸ்தானம் பள்ளிச்சு 12. அப்போ 120லேருந்து 12 கழிச்சிங்கன்னா என்னாயிரும், 108 மாறிடுமா. இதுதான் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ், அதாவது உண்மையான விற்பனை விலை. இதுதான் உண்மையான விற்பனை விலை. இப்போ என்ன ஆயிருக்கு, இது வந்து என்ன ஆயிருக்கு, இது எத்தனை பெர்சன்டேஜ், நம்ம 100னு எடுத்துருக்கதால 100லேருந்து எவ்வளோ கூடியிருக்கு, 8 கூடியிருக்கு. இதுதான் அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, 100லேருந்து 8 லாபம் தானே, அப்போ வந்து இது 8%, இதுதான் லாப சதவீதம். இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான், அதோட அடக்க விலை. இனிமேல் இதை பேஸ் பண்ணி லாப சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் இதை மறந்துடுங்க, இது எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம கையில் என்னென்ன இருக்குது, லாப சதவீதம் இருக்குது, பொருளோட ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, இதான் 518. இனிமேல் இந்த 518 வாங்க, இனிமேல் இந்த 518 வாங்க. இப்போ வந்து லாப சதவீதம் 8 இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஃபார்முலாவில் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபார்முலா நான் காட்டுறேன். இதாக இருக்கு பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சு, காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு அதானே தெரிய, அதானே கேட்டிருக்கான், அடக்க விலை தானே கேட்டிருக்கான், காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்கான், உற்பத்தி விலை எல்லாம் அடக்க விலை தான் கேட்டிருக்கான். அப்போ நம்மளுக்கு கெயின் பர்சன்டேஜ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்படி ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணுவீங்க, ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, அதாவது உற்பத்தி விலை ஈக்குவல் டு 100 ப்ளஸ் கெயின், இதுதான் ஃபார்முலா இன்ட்ரு செல்லிங் ப்ரைஸ்.
இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். 100 by 100 ப்ளஸ் கெயின் எவ்வளவு, 8% கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 108 இன்று செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 518.4. இப்போ இதுக்கு அடிங்க, இதுக்கு அடிச்சிங்கன்னா 4 அடிங்க, 4 அடிச்சிங்கன்னா இது 25, இது 24, 8, இது 2, 27. இனிமேல் 27 எதை கொண்டு அடிக்கலாம், 3 கொண்டு அடிங்க, 3 கொண்டு அடிங்க, 3 கொண்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 3, 2, 7, 3, 21, 7, 6, 9, 3 கொண்டு அடிக்கிறேன், 3 கொண்டு பண்ணால் அடுத்து 9 கொண்டு டிவைட் பண்ணுங்கள், 9 கொண்டு டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஒரு 9, 9 மீது வந்து 99.81 மீது 1 அங்கே போயிருது, மீது 2, 19.2, 25. அப்போ 25 × 19.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 480 கிடைக்கும். ஓகேவா, இவ்வளோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், பார்க்கணுமா, பார்க்க பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மல்டிப்ளை வேணால் பண்ணி பார்க்கலாம். 192, 25 பெஞ்ச 10 மீது 2, 95, 45, 47, ஏழு மீது 4, 1, 5, 9 கரெக்டா, மீது 1, 95, 46 இதை தப்பு போட்டிருக்கோம், 2, 52, 48, 1, 0, 0 மீது 1, 18, 8 மீது 1, 480 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், புள்ளி வச்சாச்சு 480. ஓகே, இதில் அந்த அதாவது ரெண்டு விஷயம் சேர்ந்து வருது. நம்ம பார்த்த போன சம்பளம் பார்த்த மாதிரி லாப சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் ஓரளவு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஓரளவு குரூப் 4ல இந்தளவுக்கு கேட்க வாய்ப்பு கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலைன்னா இதுக்கு முன்னால் அந்த ஒரு சம் பார்த்தோம்னா அந்த சம்மை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, இதனை 1350 விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? இது டைரெக்டாக இது வந்து இதில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, இது ஆக்சுவலாக ஆனால் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்கல, டிஸ்கவுண்ட் ரேட் மட்டும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், இது இந்த லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு போதும், இதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவீங்க, லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு பை காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100 போடுவீங்களே அதே தாங்க, இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னால் அவ்வளோதான், அதே தான் இந்த ஃபார்முலா மாற்றிடுங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னால் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு இன்ட்டு 100 காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு, 1500 பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக 1350 சொல்லியிருக்கேன், அப்போ என்ன பண்ணிடுவீங்க, 1350 150 குறைச்சிருக்கிறாங்க, அப்போ அதான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்காங்க, எவ்வளோ பண்ணிக்காங்க, 150 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட உற்பத்தி விலை அதாவது அதோட பொருளோட விலை என்னென்னா 1500 இன்ட்ரு 100, இதை அடிச்சிருங்க முடிஞ்சுது, டக் டக் 15, 15, 10, 15, 150, அப்போ வந்து 10% ஈஸியானதான், லாஸுங்க கொடுக்காம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டின் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் ஓரளவு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், இது இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் வந்து ஓரளவு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான், இது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு குரூப் 4ல கேட்க வாய்ப்புகள் கம்மி தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் நல்லா பாருங்கள், ஒருவர் வந்து 33 மீட்டர் துணியை விற்கிறார், என்ன ரேட்டுக்கு விற்கவே இல்லை, என்ன ரேட்டு நம்மளுக்கு தெரியாது, விற்றுருக்காரு ஆனால் விற்றுட்டு அவருக்கு வர வந்திருக்க லாபம் என்ன வந்திருக்குன்னா, ஒரு 11 மீட்டருக்கு வேணால் துணியை விற்றா என்ன லாபம் கிடைக்குமோ அந்த லாபம் கிடச்சிருக்கு, அப்படின்னா அவரோட லாப சதவீதம் கேட்டிருக்காங்க, அதாவது என்னென்னா கெயின் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ லாபம் லாபத்துக்கு லாபம்னா என்ன என்னென்னு உங்களுக்கு தெரியுமில்ல, லாபம்னா என்ன, மொதல் இருந்து ஃபார்முலாலே பாருங்கள், லாபம் அப்படின்னா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு லாபம்னு தெரியும். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் இதே இதை இங்கே நீங்கள் போட போகிறீங்க, சப்மிட் பண்ண போகிறீங்க. செல்லிங் ப்ரைஸ் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறார், 33 துணியை விற்றுருக்காரு, இதுதான் செல்லிங் ப்ரைஸ்,
அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 33 கிளாத், ஓகேவா, 33 மீட்டர், மீட்டர் துணி, ஓகேவா, 33 மீட்டர்னு வச்சுக்கோங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர் வித்துருக்காரு. அதுக்கப்புறம் மைனஸு இந்த 33 துணிக்கான காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர் வித்தால் தான் அவருக்கு ஒரு லாபம் வருது, கெயின் வரும். அந்த கெயினை தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லாபத்தை தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 11 மீட்டர் துணியை விற்கிறதால வந்த காசு. அப்போ அந்த லாபத்தை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11 மீட்டருக்கான விற்பனை விலையே லாபமாக போயிருக்கு. அப்போ அந்த கெயின் ஈக்குவல்ட்டு இங்கே ஒன்று ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, கெயின் ஈக்குவல்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 11 மீட்டர்ஸ் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வந்து இந்த கெயினுக்கு பதிலாக நீங்கள் இந்த செல்லிங் ப்ரைஸ் 11 மீட்டர் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணீங்க. அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், அப்போ ஈக்குவேஷன் எப்போ என்னவாக மாறும்னா, என்னவாக மாறும், செல்லிங்க வெயிட் 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 இது டெக்னிக்கல் ப்ராப்ளம். இப்போ என்னவாகும்னா, எஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 33 மீட்டர் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப், கெயினுக்கு பதிலாக நான் சப்மிட் பண்ணுறேன், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 11 மீட்டர்னு வந்துருச்சு, ஓகேவா. இப்போ இந்த இதை எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இது வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 33 மைனஸ் 11 மீட்டர் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருந்தது, 33 மீட்டர். இதை கழிச்சிங்கன்னா 22 மீட்டர் ஈக்குவல் டு 33 மீட்டர். இனிமேல் இப்போ வந்து இனிமேல் நீங்கள் டக்குன்னு வந்துடலாம். இப்போ என்ன ஆயிருது, இப்போ இப்போ 22 மீட்டருக்கான செல்லிங் ப்ரைஸ் தான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நம்ம லாபம் என்னென்னா, இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 33 மீட்ரு ஈக்குவல் டு 22 மீட்டர், லாபம் 11 மீட்டர். இப்போ என்ன பண்ணியிருப்போம், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் லாபம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணிப்போம், காஸ்ட் ப்ரைஸ் பை லாபம் இன்ட்ரு 100 போடுமா, இதுதான் லாபத்துக்கான பர்சன்டேஜ். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, லாபம் மீன்ஸ் கெயின், இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற இடத்துல நம்ம 22 போட போகிறோம், 22 மீட்டர் பை 11 மீட்டர் இன்ட்ரு 100 அடிச்சிங்கன்னா 1/2 வரும், 2 அடிச்சிங்கன்னா 50%. ஓகே, இதான் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இந்த சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இதே மாடலில் வந்து நான் வீக்லி டெஸ்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், உங்களுக்கு அப்போ டக்குன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பேசிக்காக இவ்வளோ தான், லாபம் நஷ்டத்தில் மேக்ஸிமம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். ஃபார்முலா தெரியுதோ இல்லையா, கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் இதில் இது சம்மந்தமாக நம்ம வீக்லி டெஸ்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இன்னும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லா தரவாயிரும். ஓகேவா, லாபம் நஷ்டம் போன வாரம் கொஞ்சம் டிலே ஆக போய் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி நினைக்கிறேன். போன வாரம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால் இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்கள் இப்போ அவ்வளோதான். இதில் வந்து இனிமேல் வேணால் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம், கெயின்னா என்ன, லாஸ்னா என்ன, அப்போ கெயின் பெர்சன்டேஜ்னா என்ன, லாஸ் பெர்சன்டேஜ்னா என்ன, அப்புறம் லாஸ் பெர்சன்டேஜ், அப்புறம் செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, இதெல்லாம் இதுக்கு மேக்ஸிமம் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இதுக்கு செல்லிங் ப்ரைஸ்னால் என்னென்னா அதான் விற்பனை விலை, காஸ்ட் ப்ரைஸ்னால்னா அதான் அடக்க விலை, அதாவது அடக்க விலை அதாவது உற்பத்தி விலைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ்னால் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு வந்து நம்ம அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் வீக்லி டெஸ்ட்டு இன்னும் டவுட் கிளாரிஃபிகேஷன் போகும்போது இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாம் கிளியர் ஆயிரும். உங்கள் யாருக்காவது இந்த
பர்டிகுலர் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டவுட் இருந்த சம்மை கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி வைங்க. அனுப்பி வந்துட்டு அனுப்பி வச்சிங்கன்னா அதை வந்து வீக்லி டெஸ்ட்டோட ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்போ ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நேற்று பர்சன்டேஜும் சரி, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இதில் இருக்க டவுட்டில் டவுட் இருக்கிற கொஸ்டினை ஃபோட்டோ எடுத்து நம்ம மெயிலுக்கு அனுப்பி வைங்க. அந்த மெயிலில் இருந்து நம்ம அடுத்து வீக்லி டெஸ்ட்டோட ஆட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.